வணக்கம், வாங்க லத்தா வியூஸ்க்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவையில் அல்வா செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெரிய ரவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கிச்சடி ரவைன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி கோதுமை ரவை. நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவி இருத்துக்கோங்க. இருத்து தனியாக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். உடனே ஒரு அடி கனமாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நம்ம நெய் உருகின உடனே நம்ம இந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவை வந்து அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் இந்த ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது சங்கட சதுர்த்திக்கு பிரசாதமாக கூட நம்ம செய்யலாம், இதிலே பாயாசம் கூட செய்யலாம். அதுவும் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். நல்லா வறுத்துட்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கோதுமை ரவைன்றதுனால வெந்து வரணும். அதுக்காக ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அடி பிடிச்சிக்காமல் கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு மூடி முடிச்சுட்டு நல்லா இந்த தண்ணியெலாம் வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும். நம்ம கொதி வரும்போது கலந்து விட்டுக்கணும். இதே மாதிரி தான் நல்லா பாருங்கள், இப்போது தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கப் அளவுக்கு, ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போது கேசரி கலர் மட்டும், ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்க்குறேன். எல்லோ கலரு ஒரு 2 சிட்டிகளுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். சர்க்கரை உருகின உடனே கொஞ்சம் தண்ணியாகி வரும், பரவாயில்ல. அதுவும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுத்தோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எங்கேயும் போகாமல் பக்கத்துலேயே இருந்து கலந்து கொடுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். நம்மளுக்கு கேசரி ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் விட்டுட்டோம்னாலும் வாசனை வந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் பக்கத்துலேயே இருந்து கலந்து கொடுத்துக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களும் நம்ம விரும்பி சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு தர்கா ஃபேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பி அளவுக்கு உடைச்ச முந்திரி, அப்புறம் ஒரு 20 போல் திராட்சை, காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம கேசரியில் சேர்த்துட வேண்டியிருந்தான். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ எவ்வளோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இந்த முறை சங்கட சதுர்த்திக்கு இந்த ஸ்வீட் தான் பிடித்தேன். தேங்க்யூ.